முதலமைச்சர் தளபதி அவர்களும் அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனேயே வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் கூட வந்து அரசாங்கமே செலவை ஏற்கும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதற்காக கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. ஆக்சிஜன் வந்து போதுமான அளவு கிடைக்கிறதுக்காக எல்லா ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படுகிறது, முயற்சிகள் செய்யப்படுகிறது. நேற்று கூட முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களிடம் பேசி ஆன்டி வைரல் இன்ஜெக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பெட்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் நாளே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கன்வென்ஷன் சென்டரில் போய் பார்த்துட்டு அங்கே வந்து ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. தொடர்ந்து பெட்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி தேவை என்றால் நிச்சயமாக அரசாங்கம் திருமண மண்டபங்களை மற்ற இடங்களை வந்து பயன்படுத்தும். ஆனால் அந்த நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்றைக்கி முழு அடைப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் ஒத்துழைத்தால் நிச்சயமாக அந்த நிலைமைக்கு போகாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். நிச்சயமாக இது முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நான் கொண்டு சேர்ப்பேன். அதற்கான வழிவகைகள் என்ன என்று ஆராயப்பட்டு அதற்கு வந்து சரியான அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு நிச்சயமாக வழிவகைகள் செய்யப்படும். ஆமாங்க, ஒவ்வொரு அமைச்சருக்கும் வந்து ஒரு மாவட்டம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சில மாவட்டங்களுக்கு இரண்டு அமைச்சர்கள், சில மாவட்டங்களுக்கு ஒரு அமைச்சர் என்று அனுப்பப்பட போகிறார்கள். இன்று நாளை அமைச்சர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கொரோனா தடுப்பு பணிகளை கண்காணிப்பார்கள். நீட் தேர்வு ரத்து செய்வது மட்டும் மத்திய அரசிடம் தமிழக அரசு புதுசாக பொறுத்திருக்கு, தமிழக அரசு எப்போது பேச்சு வந்திருக்கு? முதல்ல வந்து இந்த கோவிட் காலத்தில் இருக்கக்கூடிய சவால்களை நிச்சயமாக எதிர்கொண்டு வென்றுவிட்டு நிச்சயமாக அதற்கான முதல் முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யும்.